ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பெயிண்ட் பண்ணுறதுக்கு பார்ப்போம். இதுக்கு ரெண்டு கலர்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் அக்ரிலிக் கலர்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. ஒரு கலர் பேர் வந்து சாஃப்ட் பீச். இப்போ பெயிண்ட் பண்ணுறது வந்து சாஃப்ட் பீச்சுன்ற கலர் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபெவிக்ரில் பேஸ்டல் ஷேட்ஸுன்னு ஒரு கிட்டு வருது, அதில் கிடைக்குது. இந்த பீச் கலரை வந்து மொதல் பேஸ் கலராக வந்து எல்லா பெட்டல்ஸுக்கும் நம்ம பெயிண்ட் பண்ணிடணும். ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணணும். பாட்டிலேருந்து டைரெக்டாக பெயிண்ட் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிகிட்டே வரணும். இது ரவுண்ட் ப்ரெஷ் இல்லாட்டி ஃப்ளாட் ப்ரெஷ், இது ரெண்டுலேயும் பண்ணலாம். எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதில் நீங்கள் பண்ணிக்கிடலாம். பெயிண்ட் வந்து ரொம்ப திக்காக இருக்கா தின்னாக இருக்கான்னு நம்ம பார்த்துட்டு பெயிண்ட் பண்ணணும். ஒரு மீடியம் திக்னஸாக இருக்கணும். ரொம்ப டைல்யூட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பையும் திக்காக இருக்கக்கூடாது. பெயிண்ட் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா பெயிண்ட் பாட்டிலில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு பெயிண்ட் ப்ரெஷ்ஷோட பின்பக்கத்தை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் ரொம்ப டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறப்ப அந்த தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து பெட்டல்ஸ் எல்லாம் விட்டு வெளியில் வந்து ஸ்மட்ஜ் ஆயிரும். நம்ம வரைஞ்சிருக்க ட்ரேஸ் எல்லாம் விட்டு வெளியில் வந்து பெயிண்ட் வந்துடும். அதுக்காக நீங்கள் பெயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டு பெயிண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே இருக்க ஃப்ளார் பெயிண்ட் பண்ணுவோம். அதுவும் அதே மாதிரி தான், எனி கலர் நீங்கள் ஒரு லைட் கலர் சூஸ் பண்ணிவிட்டு அதை பேஸ் கலராக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு ஃபர்தராக நம்ம அதை ஷேட் பண்ணுறோமா இல்லாட்டி அவுட்லைன் பண்ணுறோமா டிசைட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணணும். இப்போது இதை நம்ம எப்படி பெயிண்ட் பண்ண போகிறோன்னா, பேஸ் கலர் அடிச்சுட்டு ஜஸ்ட்டு வந்து ஒரு டார்க்கர் ஷேடை வச்சு நம்ம அவுட்லைன் பண்ணிக்கிட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இதுதான் இருக்கிறதுலே ஈஸியஸ்ட் மெத்தட். ஒரு ஷேடிங் எதுவுமே தேவையில்லை. லைட் கலர் டார்க் கலர் நம்ம ஏதாவது ரெண்டு கலர்ஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாத்துக்கும் பேஸ் கலர் அடித்து முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் கிரிம்சன் கலர் வச்சு இதாக அவுட்லைன் பண்ண போகிறேன். அதுக்கு நம்ம ஒரு தின் ப்ரெஷ் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு பண்ணலாம். இல்லாட்டி இப்போ எந்த ரவுண்ட் ப்ரெஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே வச்சு தின்னாக நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா ப்ரெஷ்ஷை கொஞ்சம் நல்லா வேர்டிக்கலாக பிடிச்சிட்டு பெயிண்ட் பண்ணிங்கன்னா பாயிண்டட் டிப்பு உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சு அப்படியே அவுட்லைன் பண்ணிடலாம். இப்போ நான் அதே ப்ரெஷ்ஷை வச்சு தான் பண்ணுறேன். கிரிம்சன் கலர் பெயிண்ட்டை எடுத்துட்டு ஜஸ்ட் இதை வந்து அவுட்லைன் பண்ணிகிட்டே வரேன். ஃபர்ஸ்ட்டு பிகினர்ஸ் நீங்கள் பழகிறீங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் போட்டு பழகுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து ப்ரெஷ்ஷு ஹேண்டில் பண்ணுறது இதெல்லாம் உங்களுக்கு பழக்கம் வரும். இப்போ நீங்கள் இது தின்னான ப்ரெஷ் வச்சும் நீங்கள் அவுட்லைன் பண்ணலாம். ப்ரெஷ் நம்பர் 5 யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதையே நான் வேர்ட்டிக்கலாக பிடிச்சனால நமக்கு வந்து தின்னான லைன்ஸ் கிடைக்கும். நிறையா ப்ரெஷ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றி நான் தனியாக வீடியோ போடுறேன். அதை பார்த்தா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ எல்லாத்துக்குமே அவுட்லைன் பண்ணியாச்சு. இப்போது இந்த பெயிண்டிங் வந்து ரொம்ப பிளெயினாக இருக்குது. இதுக்கு ஏதாவது கொஞ்சம் இன்னும் அழகாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஷேட் பண்ணுற மாதிரியே ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும். அதுக்கு வந்து சின்ன ப்ரெஷ் எடுத்து இதே கலர் கிரிம்சன் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு ஃபாஸ்ட்டாக ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸாக ஃபாஸ்ட்டாக பிரிஸ்க் ஸ்ட்ரோக்ஸாக வேகமாக கொடுக்கணும். கொடுத்தா அது வந்து அந்த ஃப்ளாரோட பெட்டலுக்கு வந்து ஒரு ஷேப் கொடுக்கும். இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் கொடுத்துடணும். இது ஃபாஸ்ட்டாக அந்த மூமெண்ட் இருந்தால் தான் தின் லைன்ஸாக வரும். ரொம்ப ஸ்லோவாக கொடுத்தோம்னா அது வந்து திக்காக நல்லா வராது. அதனால் ஃபாஸ்ட்டாக பேஸ் ஆஃப் த பெட்டல்லேருந்து பிரிஸ்க் மூமெண்ட்டில் அப்படியே மேலே மேலே கொடுத்து கொண்டு வந்துடணும். அதே மாதிரி பெட்டலோட மே பக்கத்தில் இருந்தும் லைட்டாக கர்வ் பண்ணி அந்த பெட்டலோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக அப்படி போட்டோம்னா இன்னும் ரியலிஸ்டிக்காக தெரியும். எல்லா பெட்டல்ஸ்க்கும் இது மாதிரி போட்டுடணும். இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம லீஃபுக்கு எப்படி கலர் கொடுக்கலான்னு பார்ப்போம். லீஃப் பெயிண்ட் பண்ணுறதும் இதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு லைட்டர் ஷேட் ஆஃப் க்ரீன் வச்சு இந்த பேஸ் கலர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டார்க்கர் ஷேட் ஆஃப் க்ரீனை வச்சு அவுட்லைன் பண்ண போகிறோம். Thank you.
நெக்ஸ்ட்டு லீஃபை பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீனும் லைட் க்ரீனும் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் ஆஃப் த ஃப்ளாரை வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு சாப் க்ரீன் வச்சு, எப்பயுமே சாப் க்ரீன் வந்து லீவ்ஸு இதுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணுறப்ப நிறையா யூஸ் பண்ணுவோம். அதுதான் நேச்சுரலாக இருக்கும். நிறைய ஷேட்ஸ் ஆஃப் க்ரீன் இருக்குது, ஆனால் மோஸ்ட்லி சாப் க்ரீன் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஜஸ்ட் அந்த பட்டு கடியில் இருக்க கேலிக்ஸ் அதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைட் க்ரீனை வச்சு எல்லா லீஃபையும் ஃபில் பண்ண போகிறோம். இப்போது லைட் க்ரீனை வச்சு எல்லா லீஃபுக்கும் பேஸ் கலர் வந்து லைட் க்ரீனை வச்சு ஃபில் பண்ணிகிட்டே வந்துடணும். அது எல்லா லீஃபையும் ஃபில் பண்ணி முடித்த பிறகு நம்ம சாப் க்ரீனை வச்சு கார்னர்ஸ் எல்லாம் அவுட்லைன் பண்ணிட போகிறோம். இதில் ஒன்றும் ஷேடிங் இதெல்லாம் தேவைப்படாது. இப்போ சென்டரில் லெமன் எல்லோ கலர் வச்சு ஜஸ்ட் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு பிளாக் கலரோ இல்லாட்டி ப்ரௌன் கலரோ வச்சு ஒரு தின்னான ப்ரஷில் டாட் டாட்டாக வச்சு அதை கம்ப்ளீட் பண்ணிடணும். இதே மாதிரி நீங்களும் ஒரு சின்ன ஃப்ளாரல் ட்ராயிங் நீங்களாக ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிட்டு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அது மேலே வரைஞ்சிட்டு இதே மாதிரி ஒரு பேஸ் கலர் ஃபில் பண்ணிவிட்டு இல்லாட்டி ஜஸ்ட்டு ஒரு எல்லோ கலர் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு கார்னர்ஸ்லாம் ஆரஞ்சு இல்லாட்டி ரெட்டு வச்சு நீங்கள் அவுட்லைன் பண்ணி அது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபேப்ரிக் பெயிண்டிங் வந்து பை ப்ராக்டிஸ் போட போட தான் வரும். ஒவ்வொருவோட கிளாத்தில் எப்படி பெயிண்ட் பிஹேவ் பண்ணுதுன்னு போட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும். நீங்கள் பிகின் பண்ணுறதுக்கு காட்டன் எடுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி ஃப்ரேமில் மாட்டிக்கிட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கமெண்ட்ஸில் போடுங்கள்.